தமிழகத்தில் வருகின்ற 24, 25, 26 ஆகிய 3 நாட்கள் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 632 ரூபாய் குறைந்து 1 சவரன் 36,272 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69.50 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வருகின்ற நவம்பர் 26ஆம் தேதி சேலத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. மேலும் கூடுதல் விவரங்கள் பெறுவதற்காக தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழையின் காரணமாக அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நூல் விலை உயர்வை கண்டித்து திருப்பூரில் நவம்பர் 26ஆம் தேதி கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் அங்கு 587.91 கோடி மதிப்பில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். அதனைத் தொடர்ந்து விமான நிலைய விரிவாக்கப் பணிக்கு 1,131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் மேற்கொள்ள அமைக்கப்பட்ட சிறப்பு முகாம்களின் மூலமாக 859,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க கோரியும், கேஸ் சிலிண்டர் விலையை தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்க கோரியும் நவம்பர் 22ஆம் தேதி முதல் டிசம்பர் 3ஆம் தேதி வரை மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். நேற்று பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1,170 புள்ளிகள் சரிந்தது. உயர்கல்வி நிறுவனங்களில் வாரத்தில் 6 நாட்கள் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு உயர்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான ஆய்வுப் பணிகள் விரைவில் துவங்கும் வகையில் டெண்டர் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஆஸ்திரேலியாவுக்கு தடையின்றி வரலாம் என்று அந்நாட்டு பிரதமர் மோரிஷன் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்தியா டு சிங்கப்பூர் இடையே விமான சேவை தொடங்கப்படும் நிலையில் VTL சிறப்பு விமானத்தில் சென்றால் கொரோனா தனிமைப்படுத்தல் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏர்டெல் நிறுவனம் ப்ரீபெய்டு கட்டணங்களை மேலும் 25% அதிகரித்துள்ளது. காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் டெல்லியில் அரசு அலுவலகங்களுக்கு வரும் 26ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தனூர் அணையிலிருந்து 50,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது.